ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். ஏசாயா 61 அதிகாரத்துலதான் இந்த வசனம் வருது, 6-7. நீங்களோ ஆசாரியர் என்று, அவரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். தேவனுடைய பணிவிடைக்காரர் நீங்கன்னு மத்தவங்க உங்களை சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது ஜாதிகளின் செல்வத்தை நீங்க அனுபவிப்பீங்க, மற்றவர்களுடைய மகிமையை கொண்டு நீங்க மேன்மை பாராட்டுவீங்க. அதுக்கு அடுத்த வசனத்துலதான் வருது, உங்களுக்கு ரெண்டத்தனையான பலன் வரும். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன், ரெண்டத்தனையான ஆசீர்வாதம் விஷயம் ரெண்டு தடவை அந்த வசனத்துல சொல்லப்படும். இது எதுக்கு அப்புறம் வருதுன்னா, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், அவர் வந்து தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி என்னை அனுப்பினார் என்று ஏசு தன்னுடைய வாழ்வில் அவர் வந்து ஒரு ஜபாலயத்துல வாசித்ததாக சொல்லப்பட்ட, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த பகுதி, அந்த 3 வசனங்கள் அவருடைய வாழ்க்கைக்கு என்று கொடுக்கப்பட்ட நோக்கமாக அதை சொல்லுகிறார்கள். அதே அந்த 3 வசனங்களை நீங்களும் நானும் நம்ப ஆரம்பிக்கும் போது, என்னெல்லாம் நமக்கு செஞ்சிருக்காரு, நம்மை கொண்டு என்ன செய்ய விரும்புறாருங்கிற விஷயங்களை புரிஞ்சு கொள்ளும் போது நம்முடைய வாழ்வில் நாம் கர்த்தருடைய பணிவிடைக்காரர், தேவனுடைய பணிவிடைக்காரர், ஆசாரியர் என்று சொல்லப்படும் போது ஜாதிகளின் செல்வம் உங்களை தேடி வரும். உங்களிடத்திலிருந்து ஜீவன் போக 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 செல்வம் உங்களை தேடி வரும். மற்றவர்களுடைய மகிமையை வச்சு நீங்க மேன்மை பாராட்டுவீங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலான ரெண்டத்தினியாய் பலன் வரும் என்கிற விஷயம்தான். எனவே தேவனுடைய ஆவியானவர் உங்க மேலையும் இருக்கார். இயேசு மேல இருந்து அதே ஆவியானவர் உங்க மேல இருக்கார். அவர் உங்களை கொண்டு இந்த காரியங்களை எல்லாம் செய்ய விரும்புறாரு. குருடருக்கு பார்வையை கொடுக்க, கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, சிறையில் இருக்கிறவர்களை விடுதலையாக்க, சந்தோஷம் உண்டாக உங்களை பயன்படுத்த விரும்புறாரு. அதை நீங்க நம்பும் போது, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை விரும்பும் போது, கட்டாயம் மற்றவர்களுடைய செல்வம், ஜாதிகளின் செல்வம் உங்களை தேடி வரும். நீங்க அதில் மேன்மை பாராட்டுகிறவர்களா இருப்பீர்கள். ரெண்டத்தனையான பலனை பெறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.